அவங்க சொல்றது கன்ஃபார்ம் இல்லையா? அவங்க சொல்றது கன்ஃபார்ம் தான். இருந்தாலும் நபிகள் நாயகம் சொல்லா சொன்ன ஏராளமான நபிமார்கள் அவங்க பணியை செய்தார்கள். ஆனாலும் சும்மா ஒழுங்குபடிச்சுங்கிறதுக்காக செய்யவில்லை. தங்களுடைய மறுமை வாழ்க்கையை கருத்தில் கொண்டு சமுதாயத்தின் மீது அதிகமான அக்கறையோடு செய்தார்கள். அப்ப அதுலேயும் அதிகமாக முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் நாம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அதிகமான அக்கறை வைத்திருக்கிறார்கள். ஆக மறுமையிலே நாம் நபிகளாரை சந்திக்கும் பொழுது, இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே சந்திக்கும் பொழுது அந்த நற்பாக்கியங்களை பெற்று இதற்கு உண்டான ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சிகளையும் நாம் அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாம் மறுமை நாளிலே நபிகளாரை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கிறோம் என்பதில் வந்து நாம் வந்து எல்லாரும் கஷ்டப்பட தேவையில்லை, பெருமை தான் கொள்ள வேண்டும். அந்த விஷயத்துல மகிழ்ச்சி அடையக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உணவுக்கு வந்து அபோமரிசை உள்ள சகோதரர்கள் வந்து சலக்காக ஆடு கொடுத்துருக்காங்க. வந்திருக்கக்கூடிய சகோதரர்களும் இது மாதிரி ஒவ்வொரு வாரம் கொடுத்தீங்கன்னா அது நடக்கும். அதே மாதிரி உணவு பேப்பர் வந்துருக்கு, அதுக்குள்ள சந்தாதர்களும் வாங்கிட்டு போங்க. சந்தா கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரர் பைசல் பொருளாளர் இருக்காங்க, கொடுத்துருப்போங்க. சேர எடுத்து போட்டு உங்களுக்கு உணவு ஏற்பாடு சொல்லியிருக்கு, சாப்பிட்டுருப்போங்க. சுவாகம். ஆபீஸ்ல
Thank you.
Thank you.